அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன் நியூஸ் ஆர்பி ப்ரிப்பரேஷன். இந்த வகுப்பில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து வெளியிடப்பட்டுள்ள சோப் தாரு, அடுத்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது அலுவலக உதவியாளர், அடுத்து டிரைவர் போஸ்ட் போட்டிருக்கிறாங்க, அடுத்து பெய்லீஃபு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சுப்பரு, அடுத்து பார்த்திங்கன்னா மசாலஜி, இந்த மாதிரி பதவிகளுக்கெல்லாம் எக்ஸாமினர், ரீடர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விட்டுருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வகுப்பு பார்த்திங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு தேவையான முக்கியமான கேள்விகள் வந்து இதில் கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து அலுவலக உதவியாளருக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2021 நடந்த எக்ஸாம், ஓகேவா? அந்த கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது, மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதில் உள்ள கேள்விகள் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தமிழ் தகுதிதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்காது. ஏன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதிதல் வந்து கட்டாயமாக்கப்படலை, அதனால் இதில் வந்து இருக்காது. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பகுதியாக கொடுத்துருப்பாங்க, ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின் தான் இருக்கும். அதில் முதல் கேள்வியாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் ஆளுநர் யார், இது பார்த்தீங்கன்னா அப்போ 2021 டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பன்வாரிலால் புரோஹித் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். தற்போதைய ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் என் ரவி, இவர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய தற்போதைய ஆளுநர். யாருடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது? அப்படிதான் செப்டம்பர் 5 நினைக்கிறேன். அப்படிதானப்பா, யார்? ராதாகிருஷ்ணன், நம்ம இந்தியாவினுடைய முதல் துணை குடியரசுத் தலைவரான ராதாகிருஷ்ணன் தான் பார்த்திங்க அப்படின்னா, அவரோட பிறந்தநாள் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். ஆப்ஷன் டி, ராதாகிருஷ்ணன். இந்த வருடம் இந்தியா எத்தனையாவது சுதந்திர தினத்தை கொண்டாடியது? 2021 2022 பார்த்திங்க அப்படின்னா 75வது குடியரசுத் தலைவர் கொண்டாடியிருக்கும். காற்றை ஒளியாக மாற்றும் இசைக்கருவி, காற்று அதாவது ஏர் இருக்குல்ல, ஏரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எதா மாற்றுமா, சவுண்டாக மாற்றுமா? இது தவில், வீணை, மிருதங்கம், நாதஸ்வரம், இது பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும். தவிலுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா தோல் கருப்பி, அப்படி நம்ம மாட்டு தோலில் செய்யக்கூடிய இது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரல்கள் மூலம் தட்டுவதன் மூலமாக பார்த்திங்கன்னா சவுண்டு வரும். மிருதங்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா சேம், வீணை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நரம்பு, அந்த நரம்பு நம்ம வந்து விரல்களால் அசைக்கும் போது சவுண்டு வரும். நாதஸ்வரம் பார்த்திங்க அப்படின்னா காற்று, நம்ம வாயால் ஊதும் போது நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய அந்த ஏர், அதாவது காற்று மூலம் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ ஆப்ஷன் டி, நாதஸ்வரம் தான் பார்த்திங்க அப்படின்னா சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி, நாதஸ்வரம். ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் பெற்ற இந்தியர் யார்? ஸோ பார்த்திங்க அப்படின்னா 2022 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் நிராஜ் சோப்ரா பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 98.something meters எரிஞ்சு பார்த்திங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணி எனது தங்கப்பதக்கமும் வென்றிருப்பார். யார்? நிராஜ் சோப்ரா. இந்திய உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி, இது அப்போ பார்த்திங்கன்னா 2021 டைமில் பார்த்திங்க அப்படின்னா என் வி ரமணா பார்த்து இருந்திருப்பார். இப்போ பார்த்திங்க அப்படின்னா டிஒய் சந்திரசூட் தான் பார்த்திங்க அப்படின்னா தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த இருக்குது பாருங்கள், சந்திரசூட்னு இருக்கு இல்லையா. ஸோ இன்சியல் பார்த்திங்க அப்படின்னா டிஒய், ஓகேவா? இதுதான் பார்த்திங்கன்னா தற்போதைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட். அடுத்து, புவியியல் வரைபடத்தில் நீல நிறம் எதை குறிக்கிறது? நிலநிறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீங்கள் ஸ்கூல் மேப்பில், அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ப்ளூ கலரில், அதாவது லைட்டாக அந்த ஸ்கை ப்ளூ கலர்னு சொல்லுவாங்களே, அந்த கலரை பார்த்திங்கன்னா கோடு கூட கோடு மார்க்கில் போட்டிருப்பாங்க, வளைஞ்சி நிலஞ்சி போகும். ஸோ அது பார்த்திங்கன்னா நீர்நிலைகள், ஆறு, வாய்க்கால்கள், கால்வாய்கள், இந்த மாதிரி விஷயங்களை பார்த்திங்கன்னா குறிக்கும். ஆப்ஷன் ஏ, நீர்நிலைகள். பாண்டிய மன்னர்களின் கொடியில் இருப்பது, ஸோ பாண்டியர் அதாவது மூவேந்தர்கள் சொல்லக்கூடிய சேரர், சோழ பாண்டியர்கள், சேரருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வில்லம்பு அப்படிதானப்பா. அடுத்து சோழர்களுக்கு புலிக்கொடி, அடுத்து யார்? பாண்டியர்கள் பார்த்திங்கன்னா மீன். ஆப்ஷன் டி, மீன் சின்ன தான் பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடைய கொடியில் இருக்கும். அடுத்து, குக்கரில் சாதம் வைக்க ஒரு டம்ளர் அரிசிக்கு பொதுவாக எத்தனை டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும்? பாருங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா இதுதான், ஓகேவா? ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா இன்னொன்று சொல்கிறேன், இந்த பணியோட தன்மை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோர்ட்டில் போய்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரம் பார்த்திங்க அப்படின்னா ஜட்ஜ் இருக்கார் இல்லையா, ஸோ ஒரு நீதிமன்றம் இருக்குன்னா அங்கே ஜட்ஜ் இருப்பார் இல்லையா, அந்த ஜட்ஜினுடைய வீட்டுக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அங்கே போய்ட்டு ஒருவேளை சோறு கூட பொங்க சொல்லலாம், ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா தோட்ட விலைகளும் பார்க்க சொல்லலாம். ஸோ அந்த பணியினுடைய தன்மைங்கிறது இப்படி தான் இருக்கும், ஓகேவா? அது முதலே சொல்லிக்கணும். ஸோ குக்கரில் நீங்கள் சாதம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி போடுறீங்க அப்படின்னா எத்தனை டம்ளர் தண்ணி வைக்கிறேன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியாது அப்படின்னா, ஸோ வீட்டில் பெண்கள் வேலை செய்வீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு கிலோ அரிசி போடுறீங்கன்னா தண்ணி இந்த மாதிரி வைப்பீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஆண்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, சோறு பொங்காதவங்க அவங்களுக்கு தெரியாது, பெண்களுக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே இவங்க கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 2-3 டம்ளர் வரைக்கும் பார்த்திங்கன்னா வைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு டம்ளர் அரிசினா அதுக்கு விட டபுளாக வைக்கணும், ஒரு டம்ளர் 2 டம்ளர் பண்ணி வைக்கலாம் இல்லை 3 வைக்கலாம், ஓகேவா? குக்கரை பொறுத்த வரைக்கும். அடுத்து, வீட்டை துடைக்க பயன்படுவது, இதில் பாருங்கள் ஆப்ஷன் பாருங்கள், லைசால், ஹார்பிக், கிளிசரின், அடுத்து பார்த்திங்கன்னா ஆலா, அந்த மாதிரி ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க.
இது வீட்டு துறைக்கு பயன்படுத்தி லைசால் அப்படின்னு நீங்கள் ஆட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ வீட்டு டைல்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண சொல்லிட்டு லைசால்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ லைசால். ஹார்பிக்ங்கிறது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கிளீனர். அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியல. ஓகேவா? அடுத்து, மாவட்டத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் பொதுவாக எந்த கிழமைகளில் நடைபெறும்? ஸோ வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, திங்கட்கிழமை. ஸோ நீங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பார்த்திங்க அப்படின்னா மக்கள் குறை தீர்க்கும் முகாம் வந்து நடைபெறும். அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தங்களோட குறைகளை மனுவாக எழுதி கொடுக்கலாம். ஓகே, அது வாரம் வாரம் நடைபெறும். ஸோ ஆப்ஷன் டி திங்கட்கிழமை. பேப்பர் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த நியூஸ்லாம். அடுத்து, நீதிமன்றம் நீதி என்றால் பள்ளிக்கூடம் எதுக்கு கேட்குறாங்க? நீதிமன்றம் பார்த்திங்கன்னா நீதி வழங்கிறதுக்கு, பள்ளிக்கூடம் எதுக்கு பார்ப்போம்? ஸோ ஆசிரியர், மாணவன், கல்வி, பெற்றோர். நீதிமன்றம் நீதியை வழங்கும், அதே போல் பள்ளிக்கூடம் எதை வழங்கணும் அப்படிங்கிறத தெரியணும். ஓகே, அங்கே ஆசிரியர்கள் இருப்பாங்க, மாணவர்களும் இருப்பாங்க, பெற்றோர்களும் போவாங்க வருவாங்க. ஆனால் நீதிமன்றம் எப்படி நீதியை வழங்குகிறதோ அதே போல் பள்ளிக்கூடம் என்பது பார்த்திங்கன்னா கல்வியை வழங்கக்கூடிய ஒரு நிலையம். ஸோ ஆப்ஷன் சி கல்வி என்பது சரியான ஆன்சர். அடுத்து, ஒரு செவ்வகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும்? ஸோ செவ்வகங்கள் எடுத்துக்கிட்டால் இதுதான் செவ்வகம் அப்படிதானா? ஸோ செவ்வகத்தில் இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, டோட்டலாக நான்கு பக்கங்கள் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி நான்கு. இந்தியாவின் மிக உயரிய விருது? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய இருக்குது, இலக்கிய விருது இருக்குது, சாதாரண விருதுன்னு கேட்டால் பாரத ரத்னா இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் மிக உயர்ந்த விருது. ஸோ இது பார்த்திங்கன்னா இசட் பிரிவு பாதுகாப்பெல்லாம் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரி ரேங்க் சொல்லுவாங்க, ரேங்கிங் அந்த இதில் வருவார். ஓகேவா? அந்த விருது பெற்றவர். ஸோ ஆப்ஷன் டி பாரத ரத்னா தான் பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிக உயர்ந்த விருது. மனித உடலின் மிக பெரிய எலும்பு எது? ஸோ மனித ஒரு உடலில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 206 எலும்புகள் இருக்கும். 206 மிகப்பெரிய எலும்புன்னு கேட்டால் நம்ம தொடை எலும்பு. ஸோ அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, என்ன பேர்? பீமர். ஓகேவா? பீமர்னு சொல்லுவாங்க, பீமர் எலும்பு. ஸோ இந்த பீமர் எலும்பு தான் பார்த்திங்க அப்படின்னா தொடை எலும்பு என்று சரி அழைக்கப்படும். இந்த தொடை எலும்பு தான் பார்த்திங்கன்னா மனித உடல்லேயே மிக நீளமான எலும்பு. ஓகேவா? நீங்கள் கால் எலும்புன்னு சொல்லலாம். காலுங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும், இடுப்பு பகுதியிலிருந்து முட்டு வரைக்கும் ஒரு எலும்பு, அதை நம்ம தொடைப்பகுதின்னு சொல்லுவோம். ஸோ முட்டிலிருந்து கீழே வரைக்கும் பார்த்திங்கன்னா கணுக்கால் வரைக்கும் அந்த எலும்பு தனியாக சொல்லுவோம். ஸோ அதை அப்படி அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தொடை எலும்பு தான் பார்த்திங்கன்னா மிக நீளமாக இருக்கும், கிட்டத்தட்ட 45 சென்டிமீட்டர் நினைக்கிறேன். ஸோ மிக நீளமான எலும்பு எனது தொடை எலும்பு தான். ஆப்ஷன் ஏ தொடை எலும்பு தான் பார்த்திங்கன்னா மனித உடலில் மிகப்பெரிய எலும்பு. மிக சிறிய எலும்புன்னு கேட்டால் நம்மளுடைய காது பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அங்கவடி எலும்பு. சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் முழுவதையும் டேஷ் கைப்பற்றினர். இது நியூஸ் படித்தால் தான் தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் பார்த்திங்கன்னா தலிபான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினர் பார்த்திங்கன்னா கைப்பற்றிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஜி தலிபான்கள், சாரி தாலிபான்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை அமைந்துள்ள இடம் எது? எதுப்பா? நம்ம மதுரையில் இருக்கும். நீங்கள் மதுரையிலேருந்து சென்னை போகிறீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸோட உயர்நீதிமன்ற கிளை பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி மதுரை. எப்போ தொடங்கினாங்க? 2005 பார்த்திங்கன்னா தொடங்கியிருப்பாங்க. இது ஒரு குரூப் ஃபோர் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ மதுரையில் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் வர போயிட்டு இருந்தது, சென்னையினுடைய இன்னொரு கிளை, அதாவது இன்னொரு கிளை பார்த்திங்கன்னா திருச்சியில் அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். 385 என்ற எண்ணை கீழ்கண்டவற்றில் எதனால் மிக சாரி மிச்சமின்றி வகுக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. ஸோ அஞ்சால் மிச்சமின்றி வகுக்க முடியும் அப்படின்னா 385 அஞ்சால் பார்த்திங்கன்னா மீதி வராது. அடுத்து 735 3. ஓகேவா? 7 பார்த்திங்க அப்படின்னா மிச்சமின்றி வகுத்துடலாம். 11 வகுக்கலாம் அப்படின்னா, ஸோ 33 மிச்சம் பார்த்திங்க அப்படின்னா 5 இருக்கும், 55 வகுத்துடலாம், 11 வகுத்துடலாம். 3 பார்த்திங்கன்னா மீதி இன்று வகுக்க முடியாது அப்படின்னா 3 அடிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல 385 டிவைடட் பை 3 போட்டு பாருங்கள். 3 8 எத்தனை 3 இருக்கும்? 3 6 மீதி 2 இருக்கும், 65 இருக்கும், 65 வகுப்படாது அப்படின்னா 3 6 போட்டாலும் 1 5 மீதி வரும். ஓகேவா? மீதி 2 அப்படிங்கிறது வரும். ஸோ 3 தான் பார்த்திங்கன்னா மீதி இன்று வகுக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் சி 3. உணவை கெட்டுப்போக செய்யும் உயிரியல் காரணி எது? உலர்தல், வெப்பம், ஈரப்பதம். ஸோ ஈரப்பதமான இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா பாக்டீரியாஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரம் பரவி பாக்டீரியா மூலமாக தான் உணவு கெட்டுப்படும், சாரி கெட்டுப்போகும். ஓகேவா? ஈரப்பதத்தினால கெட்டுப்போகாது என்றைக்குமே. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி பாக்டீரியா. அடுத்து, கீழ்கண்டவற்றில் கார்போஹைட்ரேட் எதில் அதிகமாக இருக்கிறது? ஸோ நெய், பழங்கள், அரிசி, எண்ணெய்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெய்யை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், புரதம் கொஞ்சம் இருக்கும். பழங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா விட்டமின்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்கும். ஸோ எண்ணெயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெயிலையும் கொழுப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் கொஞ்சம் இருக்கும், புரதம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அரிசியில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், அடுத்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும்.
ஸோ என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா அரிசி நிறைய நம்ம சோறு சாப்பிட்றலாம், சோறு இருக்கு சாப்பிட்றோம். முதல்ல ஹார்போஹைட்ரேட் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும், ஹார்போஹைட்ரேட் அப்படின்னா நம்ம உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியது. நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்தி வருது இல்லையா. ஸோ ஒரு 50 கிலோ மூட்டை தூக்கணும் அப்படின்னா அந்த மூட்டை தூக்கு சமக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறதான் பார்த்தீங்கன்னா ஹார்போஹைட்ரேட்ஸ். அது அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா கொழுப்பு உள்ள பொருட்கள் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கணும். உடம்புல கொழுப்பு அதிகமாக இருக்குன்னா அந்த கொழுப்பில் அதிக ஹார்போஹைட்ரேட் இருக்கும், அதிக ஆற்றலை கொடுக்கும். இப்போ குண்டாக இருக்கவங்கள பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை சாப்பிட்றதுல வச்சுக்காங்களேன் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய முகமோ அழுத பாதோ ஏதோ ஒன்று வயிறோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உடல சோறு சீக்கிரம் சோர்ந்து போகாது, ஆனால் ஒல்லியாக இருப்பாங்க. கொழுப்பே இல்லாதவங்களை பாருங்கள், ஒரு ரெண்டு வேலை சாப்பிடலாம் அப்படின்னா சீக்கிரம் அவங்களுடைய அந்த முகம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த உடல் சோர்வு சீக்கிரம் ஏற்பட்டுரும். ஓகேவா, அந்த கொழுப்புலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் சாப்பாடு இல்லை அப்படின்னா அந்த கொழுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹார்போஹைட்ரேட் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அதனால் அரிசியை பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடுவாங்க. அரிசியில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஹார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அந்த ஹார்போஹைட்ரேட்ஸ் பயன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மனித உடலுக்கு ஆற்றலை தர வல்லவை. அப்போ ஆப்ஷன் சி அரிசி. கீழ்கண்டவற்றில் வித்தியாசமானவற்றை கண்டுபிடி. கங்கை, அட்லாண்டிக், ஆர்க்டிக், ஆஸ்திரேலியா. ஸோ இந்த கங்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆறு, அது ஒரு நீர்நிலை குறிக்கக்கூடியது. அடுத்து அட்லாண்டிக்கை பாருங்கள், அட்லாண்டிக்ங்கிறது ஒரு கடல், அதுவுமே ஒரு நீர்நிலையை குறிக்கக்கூடியது. அடுத்து ஆர்க்டிக்கை பாருங்கள், ஆர்க்டிக் அப்படிங்கிறது ஒரு கடல், அதுவுமே பார்த்திங்கன்னா நீர்நிலை தான் குறிக்குது. ஆனால் இந்த ஆஸ்திரேலியாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கண்டம், அதாவது ஒரு நிலப்பகுதியை பற்றி குறிக்குது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா வேறுபட்டது. ஆடு ஒன் அவுட் என்னது, ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. அடுத்து 22வது கேள்வி, எந்த உறுப்பு மூச்சு விடுதலில் ஈடுபட்டுள்ளது. சிறுநீரகம், இதயம், நுரையீரல், மூளை. நீங்கள் மூக்குன்னு சொல்லலாம், மூக்குங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பு தான், ஆனால் அது மூச்சு விடுறதுக்கு பயன்படலை, காற்றை உள்வாங்கிறதுக்கு தான் பயன்படுறது. ஓகே, நம்ம நுரையீரல் மூலமாக தான் நம்ம வந்து சுவாசிக்கிறோம், மூக்கு மூலமாக நம்ம சுவாசிக்கலை. ஓகேவா, நுரைய மூக்கின் வழியாக காற்றுங்கிறது நுரையீரலுக்கு சென்று அங்கே பார்த்திங்கன்னா ரத்தத்தில் அந்த ஹீமோகுளோபினோட கலந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை உடல் உள்ள உறுப்புகளுக்கெல்லாம் எடுத்து சொல்லும். நுரையீரல் மூலமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுவாசிப்போம். ஸோ நுரையீரல் தான் பார்த்திங்கன்னா மனித சுவாசலின் போது முக்கியமான உறுப்பாக பயன்படுகிறது. ஸோ ஆப்ஷன் பி நுரையீரல். கீழ்கண்டவற்றில் எது திடப்பொருள் ஆகும். மண்ணெண்ணெய்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு திரவப்பொருள், காற்றுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வாயு நிலையில் உள்ள பொருள், நீருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு திரவ நிலையில் உள்ள பொருள், ஆப்பிள் பாருங்கள் ஆப்பிள் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு திடமான பொருள், அதாவது சாலிட் அப்படிங்கிறது பொருள். ஸோ ஆப்ஷன் டி ஆப்பிள். 24வது கேள்வி, இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார். டக்குன்னு சொல்லி அப்துல் கலாம் சொல்லி போட்டுடலாம். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய டாக்டர் அப்துல் கலாம். ஸோ சர் சி வி ராமன் அவர் ஒரு அறிவியல் மேதை, ராமானுஜம் கணித மேதை, டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் பசுமை புரட்சி தந்தை அழைக்கப்படக்கூடியவர் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா காலமானார். 25வது கேள்வி பார்க்கலாம், பனிக்கட்டியால் சூழப்பட்ட கண்டம் எது. எதுப்பா, ஐரோப்பா பாருங்கள், ஐரோப்பாங்கிறது பனிக்கட்டி சூழ்ந்துருக்கணும், ரொம்ப சூழ்ந்திருக்காது, ஏன்னா பாதி பகுதி பார்த்திங்கன்னா பனியால் இருக்கும். ஆசியா பனியே கிடையாது, இமயமலை மட்டும் பனி இருக்கும். ஆப்பிரிக்கா இரண்டு கண்டம் ஃபுல்லாக வைப்போம். ஸோ அண்டார்டிகா தான் பார்த்திங்க அப்படின்னா பனிக்கட்டியால் சூழப்பட்ட ஒரு கண்டம். ஸோ ஆப்ஷன் ஏ அண்டார்டிகா. ஸோ 25 கேள்விகள் பார்த்துருக்குறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அது கிடையாது, அது மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸாமினர் ரீடர் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே பார்த்திங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 25 கேள்விகளும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்த பகுதியை நம்ம வந்து 26லேருந்து 50 கேள்விகள் வரைக்கும் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ டோட்டல் எத்தனை கொஸ்டின் தெரியல, 50 கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகே 50 கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த பகுதியில், 25, அடுத்த பகுதியில் 25. ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 25 கேள்விகள் போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு அடுத்து இந்த 50 கேள்வியை முடிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த PDF வந்து டெலிகிராம் சேனல் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறேங்க PDF கிடைக்குமா PDF கிடைக்குமாட்டு. ஸோ ஒரு PDF ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படின்னா அந்த PDF ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ டெலிகிராம் சேனல் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் நிறைய பேர் ஆக்குறீங்க எதுன்னு தெரியல. ஸோ லெஃப்டாகி நிறைய பேர் போகிறீங்க எதுக்குன்னு தெரியல. ஓகேவா, ஸோ அது உங்களோட விருப்பம், இருக்கிறதும் இல்லாததும். ஓகேவா, ஸோ என்னுடைய கடமை நான் கொடுக்க வேண்டிய கடமை கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு வீடியோ நம்ம வந்து சந்திப்போம்.